ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெருமதில் குடை சூழையோத்தி என்னும் மணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி சிங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி மின் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை எல்லோகோ கண் குளிர காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன் கம்பராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று இளங்கினி, இளங்கினி என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணத்திலே அயோத்தியா, அயோத்தி, அயோத்தியா என்று சொல்லுவார்கள். அந்த கோசல நாடு அயோத்தியை நாம் அனுபவிப்போம். விதேக தேசத்தின் தலைநகரம் மிதிலை, மிதிலை நகரை அனுபவித்தோம். கிஷ்கிந்தை வானர உலகத்தின் அற்புதமான இடம் கிஷ்கிந்தை, அந்த நகரத்தையும் அனுபவிப்போம். இப்பொழுது அரக்கருடைய ராவணனுடைய இருப்பிடம் அந்த இலங்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையினுடைய அழகை பார்த்து இது எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறான் பொன்னகர் இதனை ஒக்கும் என்பது புள்ளிகம்மா. அமரநாட்டை விட, இந்திரலோகத்தை விட இது அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது அந்த இலங்கை நகருக்குள்ளே உள்ளே வருகிறான். அந்த நகரை பார்க்கிறான். அவன் நினைக்கிறான், இந்த நகரத்தை எதனால் செய்தார்கள்? பொன் கொண்டிழைத்த மணியை கொண்டு பொதிந்த, மின் கொண்டு அமைத்த, வெயிலை கொண்டு சமைத்த, என் கொண்டு இயற்றிய என தெரிவிலாத வன் கொண்டல் விட்டு மதிமுட்டு வனமாடும். பொன்னால் செய்யப்பட்டதா, மணியால் செய்யப்பட்டதா, மின்னலால் செய்யப்பட்டதா, சூரிய கதிரால் செய்யப்பட்டதா, எப்படி அமைக்கப்பட்டது என்று ஆச்சரியப்படுகிறார். குடலும் வீணையும் யாழும் என்று இணைய குழைய மழலை மென்மொழி கிளிக்கு இருந்து அளிக்கின்ற மகளிர். எல்லா ஓமைகளையும் ஒன்றாக சொல்லுகிறான். கிளிக்கு பாருங்கற்றுக் கொடுக்கிறார்களா அந்த ஊர் பெண்கள். அவர்கள் மழலை மொழிகள், எவ்வளவு வயதானாலும் மொழி மழலை மொழியாக இருக்கிறதாம். எப்படிப்பட்ட மழலை என்கிறான். குழலும் வீணையும் யாழும், அதையும் எப்படி சொல்லுகிறான் கம்மன் பாருங்கள். இணையன குழைய, இந்த மூன்றையும் சேர்த்து குழைத்து பேசுவது போல இருக்கிறதாம் அந்த பெண்களுடைய மழலை. குழலும் வீணையும் யாழும் இப்படியா பார்த்து கொண்டே வருகிறான். உள்ளே வந்தால் இங்கே வேலைக்காரர்கள் யார் என்றால், பிஹெச்டி படித்தவர் கடைநிலை ஊழியராக இருப்பது போல தேவ மாதர்கள் தான் ஏவல் கூவல் பணி செய்கிறார்களாம். தேவர் என்பவர் யாவரும் இத்திரு நகர்க்கு இறைவர்க்கு ஏவல் செய்கிறவர் செய்கிறவரவனின் மூவகம் முழும் ஒருவன் நங்கு உடையனா முயலும் தாயில் மாதவம் அல்லது பிரிது ஒன்று தகுமோ. அத்தனை பேரும் இங்கே அடியாட்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவன் எவ்வளவு தவம் செய்து இதை பெற்றிருக்கிறான். மேலை தவத்தளவே ஆகுமால் தான் தற்ற செல்வம் என்று சொல்வார். வாடும் மண்ணுயிர் அவையும் ஒரு வழி வாடும் ஊடிநாயகன் திருவையில் ஒத்துழது.
உலகம் முழுவதும் தன் வயிற்றிலே அடக்கிய எம்பெருமானுடைய திருவயிரை போல அத்தனை பேரையும். அதாவது என்ன பொருள் என்றால், இந்த உலகத்திலே உள்ள சித்தர், இயக்கர், வித்யாதரர் என்று சொல்லக்கூடிய அத்தனை தேவ 33 கோடி தேவர்களும் இங்கே இருக்கிறார்கள். நரக ஒக்குமால் நல்லெடும் தொடக்கம் இந்நகர்க்கு. இந்நகரோடு ஒப்பிடும் பொழுது சுவர்க்கமும் நரகமாகும் என்கிறார். இந்த நகரத்தை செய்தவனை போல வேண்டுமே, அவன்தான் மிகச் சிறந்தவன் என்கிறான். தெய்வத்தச்சனை புகழுமோ, செங்கன் வால் அரக்கன் மெய் ஒத்து ஆற்றிய தவத்தை வியத்துமோ, விரிஞ்சன் ஐயப்படா வலத்தை மதித்துமோ. இந்த நகருக்கு இவ்வளவு பெருமை எப்படி வந்தது? விஸ்வகர்மா செய்ததுனாலா, ராவணனுடைய தவமா, அல்லது பிரம்மதேவன் வரமா? இப்படி எல்லாம் நினைத்து பார்க்கிறார். சூரியனே தன்னுடைய தேரை இந்த நகரின் மேல் செலுத்த மாட்டானாம். ராவணன் முனியும் என்று எண்ணி பொன்னின் மாலகர் மீச்சலான் கதிர், கதிரவன் மேலே செல்ல மாட்டான். இங்கே காற்று, சூரியன், யமன் யாரும் வரமாட்டார்களாம். கரங்கு கால் புக, கதிரவன் ஒளி புக, மரளி மரம் புக, இனிவானவர் புக, சொல்ல வேண்டுமா? ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம். பாடுவார் பலரின் மற்றவரின் பலர், ஆடுவார்கள் மற்றவரினும் பலர் உள்ள அமைதி, கூடுவாரிடை இன்னியம் கொட்டுவார், முட்டில் வீடு காண்பொரும் தேவரால் வீணடம் காண்பார். இங்கே அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அரக்கியர்க்கு உயிரென்ன அரக்கர், அரக்கிகளின் அன்புக்கு பாத்திரமாகிய, அன்பிற்கு பாத்திரமாகிய அரக்கியர், அன்புக்கு பாத்திரமாகிய அரக்கர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இங்கே அவர்கள் மிகச் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தேரல் மாந்தினர் தேனிசை மாந்தினர் செவ்வாய், ஊரல் மாந்தினர் இன்னுரை மாந்தினர் ஊடல் கூறல் மாந்தினர், அணையவர் தொழுதவர் கோபத்தாரர் மாந்தினர். இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு தனியான ஒரு உலகம், தனியான ஒரு நேரம், தனியான ஒரு மக்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வரியும் அற்புதம். தேரல் மாந்தினர், ஊரல் மாந்தினர், ஊடல் கூறல் மாந்தினர், இன்னுரை மாந்தினர், உண்பது வேறு, அருந்துவது வேறு, பருகுவது வேறு, தின்னுவது வேறு, குடிப்பது வேறு, மாந்துவது வேறு. அப்படியே ஈடுபாடு, அதிலேயே ஊறி விடுவது, அப்சார்ப்ஷன். தேரல் மாந்தினர், தேனிசை மாந்தினர், பெண்களின் செவ்வாய் ஊரல் மாந்தினர், அழகான உரை மாந்தினர், ஊடல் கூறல் மாந்தினர், அவர் கோபத்து ஆறல் மாந்தினர், ஊடுதல் காமத்திற்கின்பம் மதக்கின்பம் கூடி முயங்க பெறின்பால் வள்ளுவர். இப்படி அற்புதமான உலகமாக, தனி உலகமாக அந்த அரக்கர் உலகம் இருக்கிறது என்கிறார். பார்த்துக்கொண்டே வருகிறான். அந்த அரக்கர் உலகத்திலே விற்படை பெரிதென்கேனோ, வேற்படை மிகுமென்கேனோ, மற்படை உடைத்தென்கேனோ, வாழ்படை வலிதென்கேனோ, கற்பணம் கண்டு பிண்டி பாலம் என்று இளைய காண்பும் நல்படை பெரிதேனோ, நாயகர்க்கு உரைக்கும் நாளில். நான் ராமனிடத்திலே சென்றால் இந்த நகரின் பெருமையை எப்படி சொல்லுவேன்? விற்படை பெரிதென்கேனோ, வேற்படை மிகுமென்கேனோ. இங்கே வில்லாளிகள் அதிகமா, மேல் தாங்கியவர்கள் அதிகமா, மல்லாளர்கள் அதிகமா, வாட்படை அதிகமா, அல்லது இரும்பினால் செய்த யானை நெருஞ்சிமுள் போன்ற ஒரு படைக்களம், கதை எரிபடை, இதெல்லாம் உடையவர்கள் அதிகம் என்று சொல்லுவேனா? பார்த்துக்கொண்டே செல்லுகிறான் ஆஞ்சநேயன். இரவு வருகிறதாம்.
அந்த இளவி பார்க்கிறான், அது எப்படி வருகிறதா, தீவினையன்ன இருள் செறிந்தது எங்குமே வீவினை நினைக்கிலான் எய்வினை இறுதியில் செல்வமெய்தினான் ஆய்வினை மனத்திலான் அறிஞர் சொல்கொளான் வீவினை நிலைக்கிலான் ஒருவன் மெய்யிலான் தீவினையன. அந்த ராவணனுடைய போதாத காலம் இருளாக வந்து அந்த இருட்டு வந்தது என்பதை கம்பன் அற்புதமாக சொல்லுகிறான். இப்படி அந்த இருளிலே அயக்கர்கள் இயங்குகிறார்களாம், காவல் செய்கிறார்களாம், இருப்பது இலங்கையிலே. ஆனால் நரக்கர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லா உலகத்தையும் பார்க்கிறார். எங்காவது ராவனுக்கு எதிரி வந்து விடுவானோ என்ற பயத்திலே இந்திரன் வளநகர்க்கு ஏகுவார், எயில் சந்திரன் உலகினை சார்குவார், சல தந்தகன் உரையுடை அணுகுவார், அயல் வெந்தொழில் அரக்கனது ஏவருமே இனர். எனவே லங்கைக்கு காவல் காப்பதற்கு நாம் பார்ப்போம் அற்புதமான விளக்கங்கள் இதெல்லாம். சென்னையே ஜனாதிபதி வருகிறார் என்றால் செங்கல்பட்டிலே காவல் போடுவார்கள் இப்பொழுதுள்ள அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள். அது மாதிரி லங்கையை பாதுகாக்கக்கூடிய அந்த வீரர்கள் இந்திரலோகமும் சந்திரலோகமும் எல்லா உலகத்தையும் பாதுகாக்கிறார்களாம். இப்படி தேவரும் மவுளரும் செங்கண் நாகரும் மேவரும் எக்கரும் விஞ்சை வேந்தரும் யாவரும் விசும்பு இருள் இறியின்றினர் தாவரும் பணிமுறை தழுவும் தன்மையர். சித்தின்னு சொல்லக்கூடிய பணிமுறை தழுவும் தன்மையர் அப்படியெல்லாம் அழகாக பேசுகிறார். இருள் கவிந்து கிடக்கிறது. ஆஞ்சநேயன் நகரை சுற்றி பார்க்கிறான். அங்கே நிலவு தோன்றுகிறதாம். அது எப்படி தோன்றுகிறது என்றால் இந்திரன் வெண்கொற்ற கொடையை பிடிப்பது போல இருக்கிறதா. இற்றது என் பகை என எழுந்த இந்திரன் கொற்றவன் கொடை என குளிர்வின் திங்களே. பின்னாலே ராவணன் அழியப்போகிறான் என்பதை முன்னாலே சொல்லுகிறான். இப்படி அந்த நிலவு தோன்றுகிறது. அனுமன் லங்கையின் மதில் சுவரிலே நின்று கொண்டு பார்க்கிறான். அந்த மதில் எப்படி இருக்கிறது, அங்கனடு மதில் புடை சூழையொட்டி என்பான் குலசேகர பெருமான். இங்கே இந்த மதிலானது அரணாக பாதுகாப்பாக, ஏற்கனவே கடல் என்பது பெரிய அரணாக இருக்கிறது. அந்த கடல் நடுவிலே உள்ள தீவு இந்த இலங்கை. அதற்கு இந்த மதில் சுவர் மிகவும் பெரியதாக நீண்டதாக ஆழமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது, மேருவை நிறுத்தி வெளி செய்தது கொள் விண்ணோர் புக அமைத்த படுகாது கொள் உலகேடும் சோர்வில நிலை நிலைக்க நறுகிட்டது ஒரு தோணோ நீர் புகு கடற்கு வழியோ. அப்படியெல்லாம் நினைக்கிற அந்த தீவிலே, அந்த இலங்கையிலே இது உலகத்திலேயே மிக பெரியதாக இருக்கிறதே, நேர்வை போன்று இருக்கிறது, இது உலகத்துக்கு நடுநாயகமான தூண் போல இருக்கிறது, இப்படியெல்லாம் பேசுகிறான். அங்கே இருக்கக்கூடிய வாயில் காவலாளர்களை பார்க்கிறான். அவர்கள் கையில இருக்கக்கூடிய சூளம் மழு வாழ் அயில் தோமரம் உலக்கை வில் பகழி கப்பளம் முசுண்டி கோல் கணயம் நேமி குளிசம் சுரிகை குந்தம் பாலம் முதலாயுதம் எந்திரன் என்று சொல்லுகிறார் கம்பன். ஒரு அற்புதமான கவிஞன். சுருக்கத்தின் பெருக்கம் பெருக்கத்தின் சுருக்கம் என்பார்கள். என்ன அழகாக எல்லாவற்றையும் விடாமல் கோமை நலத்தோடு சந்த நலத்தோடு செந்தமிழே அந்த கம்பனுடைய அற்புதங்களை நினைக்கும் பொழுது இப்படி ஒரு மனிதனா இறைவனுடைய படைப்பிலே என்று ஆச்சரியப்படுகிறோம். அந்த இலங்கையை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறான். அப்போது அனுமன் எண்ணுகிறானா, கருங்கடல் கடப்பது அரிது அன்று நாம் கடலை கடந்தோமே அது பெரியதல்ல, பின் எது பெரியது, நகர் காவர் பெருங்கடல் கடப்பது அரிது. இந்த காவலர்கள் கடலை கடப்பது பெரிய செயலாக இருக்கிறது,
ஒருவேளை இந்த லங்கையிலே சண்டை வந்தால் இது அமர் விளைப்பர் நெடுநாள் என்ன அழகாக பின்னாலே வரக்கூடியதை முன்னாலே யோசிக்கிறான். இந்த நிலையிலே லங்கையின் மதில் சுவர், லங்கையின் அகழி, லங்கையினுடைய படை வீரர்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டே அப்போதுதான் சந்திரன் தோன்றியிருக்கிறது. அனுமன் வருகிறான், லங்கை நகர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான், இன்னும் உள்ளே போகவில்லை, வாயிலே வருகிறான். கோபுர வாயில் அங்கே ஒரு குரல் கேட்கிறது. அங்கே ஒரு பெண் வருகிறாள். அவள் எப்படி இருக்கிறாளாம், எட்டு கோளால் நாலு முகத்தால் உலகேனும் தொட்டு பேரும் ஜோதி நிறக்காள் சுழல் கண்ணாள் முட்டி போரில் மூ உலகத்தை முதலோடும் கட்டி சீரும் காலம் வளர்த்தாள் கமையில்லாள். கமை என்றால் பொறுமை. வேகமாக இருக்கிறாள், சுறுசுறுப்பாக இருக்கிறாள், ஆத்திரத்தோடு இருக்கிறாள். எட்டு தோளால் நாலு முகத்தால் சுழல் கண்ணாள் காவலாளியே ஒரு பெண், அதுவும் எட்டு தோல் உடையவளாக இருக்கிறாள், நாங்க முகத்தை உடையவளாக இருக்கிறாள். பாரா நின்றாள் என் சிறையோரும் பலரப்பால் வாரா நின்றாரோ என மாறி மலையே போல் ஆரா நின்றாள் நூபுரம் அச்சம் தருதாளால் வேறா நின்றாள் மின்றி விமைக்கும் காலிலே சலங்கை கட்டியிருக்கிறார். ஜல் ஜல் என்று ஒலிக்கிறது. அதுவே ஒரு பயங்கரத்தை உண்டாக்குகிறது. அவள் எட்டு தோலை உடையவள் அல்லவா, எட்டு கரங்களை உடையவள் அல்லவா, என்ன பண்ணுகிறாளாம், வேல்வாள் சூளம் வெங்கதை பாசம் விழி சங்கம் கோல்வாள் சாபம் கொண்ட கரத்தாள் வேல் வாள் சூளம் வெங்கதை பாசம் விழி சங்கம் கோல் வாள் சாபம். எனவே ஒன்பது ஆயுதங்கள் இருக்கின்றன, எட்டு கைதானே இருக்கு என்று பார்த்தால் அழகாக சொல்லுகிறேன். அதிலே ஒன்று விழி சங்கம், எனவே அது வாய்க்குரியது. ஆகவே எட்டு கைகளில் எட்டு விதமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அஷ்டபுரக் கரத்தாள் என்று இருக்கிறார் போல தெரிகிறது. இதை தவிர புகை வாயில் கால்வாள் காலின் கால் அணு உட்கும் கதமிக்கால் எவனே பயப்படக்கூடிய கோபத்தை உடையவள். கம்பனுடைய அற்புதமான விளக்கங்கள் பாடல்கள் இங்கே ஒரு அற்புதமான பாடலை பார்க்கிறோம். இந்த பாடல் அருமையான பாடல், ஏனென்றால் தமிழுடைய பெருமையை சொல்லக்கூடியது. அஞ்சுவனம் 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 என்று இங்கே நான்கு இடத்திலே நான்கு வரிகளை அற்புதமாக பேசுகிறான் கம்பன். அஞ்சுவனத்தின் ஆடை ஊகுத்தால் அறவெல்லாம் அஞ்சு வண்ணத்தின் வேகம் மேகுத்தாள் அருளில்லாள் அஞ்சு வண்ணத்தின் உத்தரியத்தாள் அலையாகும் அஞ்சு வண்ணத்தின் முத்தொழிராரத்து அணி கொண்டாள் அஞ்சு வனத்தின் ஆடை ஊடுத்தாள். அஞ்சுவனம் ஆடை என்று சொன்னால் ஐந்து வர்ணம், வெண்மை கருமை செம்மை பொன்மை பசுமை. அஞ்சுவனத்தின் ஆடை உடுத்தாள், அடுத்து அறவெல்லாம் அஞ்சு உவனத்தின் வேகம் மிகுத்தாள். பாம்புகள்லாம் பயப்படக்கூடிய கருணை போல வேகம் உடையவள் அருளில்லாள். அஞ்சுவனத்தில் உத்தரியத்தாள் சுவர்ணம் அம் சுவர்ணம் பொன்னை போன்ற மேகலையை மேலாடையை உடையவள். அலையாரும் அம்சுவள் நட்டில் முத்தோழிர் ஆரத்து அணி கொண்டாள் அழகான முத்தை போன்ற மணிமாலையை கொண்டவள். இப்படியாக ஒரு பயங்கர உருவத்தையுடைய பெண். ஆஞ்சநேயனுக்கு எல்லாமே பெண்ணாக இருக்கிறது. புரசை என்ற தேவமாதா நாகமாதா வந்தாள் என்று பார்த்தோம். அங்கார தாரக என்ற பூதம் வந்தாள் என்று பார்த்தோம். இப்போது லங்கினி என்ற ஒரு பெண். எல்லா ஊக்கும் ஆழிலங்கை இகல் மோதோ நல்ல ஊர் வைகூரை ஒக்கும் நயனத்தாள் நில்லாய் நில்லாய் என்றூரை நேரா நினையாமோ வல்லே சென்றாள் மாரூதி கண்டாள் வருக என்றான். நில் நில் என்று சொல்லிக்கொண்டே வருகிறாளாம். ஆஞ்சநேயன் நிற்கிறானா,
சாதா செய்த எஞ்சலை போதும் அறிவில்லை சாதா மூலம் தின்றுழல்வாழ் மேல் சலமென்ன பாதாவிஞ்சி பொன்மதில் தாவி பகையாதே போகா என்றாள் பொங்கடல் என்ன புகை கண்ணா ஆகா செய்தாய் அஞ்சலை போதும் அறிவில்லை தெரியாத்தனமா இங்க வந்துவிட்டாயப்பா நீ இறந்து போக போகிறாய் இந்த ஊர் உள்ளே நீ வர முடியாதே போய்விடு என்று சொல்லுகிறார் ஆஞ்சநேயன் சொல்லுகிறான் அழியாயுவோர் காணும் நலத்தால் அணைகின்றேன் எலியேனுற்றால் அவது உனக்கு இங்கிழவென்றான் என்னாலதான ஒரு வாக்கு இழவுன்ற ஒரு வாக்கை போகிறான் கம்மி இங்கு உனக்கு என்ன உனக்கு என்ன இழவு கிராமத்திலே பேசுவோம் நான் வந்தால் அவர் குரங்கு என தன்னை மாற்றி கொண்டிருக்கிறான் ஆஞ்சநேயன் சிறிய உருவத்திலே சிறிய குரங்காக இருக்கிறான் இப்பொழுது அவன் கேட்கிறான் எலியேனுற்றால் அவது உனக்கு இங்கிழவென்றான் ஒரு சின்ன குரங்கு உள்ளே வந்தா உனக்கு என்னமா இழவு உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்கிறான் என்ன முன்னம் ஏகன ஏகாதி மாற்றம் சொன்னாயே நீ யாவனடா தொல்புறமட்டா அன்னாரேனும் அஞ்சுவரை தேக்கினி ஊற்றால் உன்னாலேயும் ஊர்கொழி ஊர் என்று உரதக்க உன்னாலே இந்த ஊர்ல வர முடியுமாடா நீ யார் நீ யாருமே இந்த ஊருக்கு வரமாட்டாள் என்று சொன்ன உடனே அப்போ ஆஞ்சநேயன் சொல்லுகிறார் உக்காலேதான் ஓடல என்றாள் இனியூ புக்காலன்றி போகலே நின்றான் புகழ் கொண்டான் நான் முடிவு செய்து வந்திருக்கிறேன் இந்த ஊருக்குள் போகாமல் நான் வெளியே போக மாட்டேன் என்றாள் கோபம் வருகிறது அவனுக்கு லங்கானைக்கு லங்கனைக்கு லங்காதேவிக்கு கோபம் வருகிறது வஞ்சம் கொண்டான் வாரமல்லன் வருகாலம் கிஞ்சும் கண்டாள் என்ற திரையாழி நஞ்சம் கொண்ட கண்ணுதலை போல் நகுகின்றான் இவன் சிவனைப் போல சிரிக்கின்றானே சாதாரண குரங்கல்ல இவன் என்று சொல்லி கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வேலை கையில எடுத்து கடித்தாம் என்ன தன்னெதிர் செல்லும் தழல் வேலை கடித்தான் நாகம் விண்ணில் மூறிக்கும் கழுலன் போல் உடித்தான் கையால் உம்பர் உவப்ப உயர் காலம் பிடித்தாள் நெஞ்சம் துங்கன எண்ணம் பிழையாதான் அவள் பயப்படும்படி அவள் எரிந்த சூளத்தை ஒடித்து விட்டான் இற்று சூளம் நீரழல் காண எரி ஒப்பாள் தான் எரிந்த சூளம் உடைந்து விட்டது என்பதனாலே அவளுக்கு மேலும் கோபம் அதிகமாகிறது பல ஆயுதங்களை எடுத்து விடுகிறார் அத்தனை ஆயுதங்களும் அனுமனாலே முறிக்கப்படுகின்றன வழங்கும் தெய்வ பல்பலை காணாள் வழங்கும் தெய்வ பல்படை காணால் மலைவான் மேல் அவள் மேல எரியக்கூடிய பானங்கள் எல்லாம் காணாமல் போகின்றன என்ன செய்வது என்று புரியவில்லை குடை எடுத்து அடிக்கிறாள் அடியா முன்னம் அங்கை அனைத்தும் ஒரு கையால் விடியா என்னே பெண் இவள் கொல்லின் பிழையன் உடியா நெஞ்ச போரடி கொண்டான் உயிரோகம் இடியேருண்ட மால்வரை போல்மன் இடைவேந்த இப்பொழுது ஆஞ்சநேயன் பெண்ணாயிற்றே என்று சொல்லி அவள் ஓங்கிய கையை பிடித்து இழுத்து அடிக்கிறார் ஒரு குத்து விடுகிறார் அவள் கீழே இடியேருண்ட மால்வரை போல் மண்ணிடைவேந்த லங்கினி கீழே விழுகிறாள் மறுபடியும் மெதுவாக எழுந்திருக்கிறார் விழுந்தாள் நொந்தாள் பெங்குரு தீச்சம் புனல் வெள்ளத்து அருந்தானின்றாள் நான் முகநாட்டம் மருந்தி எழுந்த யாரும் யாவையும் எல்லா உலகத்தும் சொதும் தாழ் வீரன்
சுதுவன் நின்றிவை சொன்னாள் விழுந்தாள் நுண்டாள் வெங்கூரு வீச்சம் போனல் வெள்ள தழுந்தா நின்றாள் நன்முகனார்த்தம் அருள் ஓங்கி எழுந்தாள் யாரும் யாவையும் எல்லா உலகத்தும் தொழும்பாள் வீரன் துதுவன் முன் நின்றிவை சொன்ன கீழே விழுந்தாள் மனம் நொந்தாள் வெங்குரு செம்புணல் வெள்ளத்து அழுந்தா நின்றாள் ரத்தம் பெருக்கெடுத்து இருக்கிறது நான் முகந்தான் அருள் ஊன்றி எழுந்தாள் அவள் எழுந்திருக்க முடியாது ஏற்கனவே பிரம்மதேவனுடைய அருள் பெற்றவள் என்ற காரணத்தினால் எழுந்தாள் அப்படி எழுந்து என்ன செய்கிறாள் லங்காதேவி லங்கினி ஆஞ்சநேயனை பார்த்து தன் வரலாறு கூறுகிறாள் ஐய கேள்வையும் நல்கும் அருள் அமைதியாக அமைதியாக அருள் அமைதியாக அயனருள் அமைதியாக ஐயனே கேள்வையும் நல்கும் அயனருள் அமைதியாக எய்தியும் மோதூர் காப்பில் லங்கை மாதேவி என் பேர் லங்கினி தன் வரலாறு கூறுகிறாள் அஞ்சனேயனே என் வரலாறு கேட்பாயாக வையம் நல்கும் ஐயன் அருள் அமைதியாக எய்தியும் மோதூர் காப்பெண் இலங்கை மாதேவி என் பேர் எனக்கு லங்கினி என்று பெயர் பிரம்மதேவன் எனக்கு இந்த ஊரிலே காக்கும் தொழில் அளித்தான் செய்தொழில் இழுக்கினாலே திகைத்து இச்சிறுமை செய்தேன் உயிரி என்று அளித்தியாயின் உரைத்துவன் உண்மை என்ற எனக்கு பேசுவதற்கு நேரம் கூட என்னை கொண்டு விடாதே என்று சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்தேன் ஆஞ்சநேயனே எனக்கு பிரம்மதேவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த ஊரிலே எனக்கு செய்யக்கூடிய வேலையை கொடுத்தார் வேலை வாய்ப்பை அளித்தார் அவனிடத்திலே நான் கேட்டேன் எத்தனை காலம் காப்பன் யான் இந்த மூதூர் என்று அம்முத்தனை வினவி நேர்க்கு முரண் வழி குரங்கு ஒன்று உனை கைத்தலம் அதனால் தீண்டி காய்ந்த அன்று என்னை காண்டி சித்திர நகரம் பின்னை சிதைவது திண்ணமின்ற ரங்கினி தேவி ஆஞ்சநேயத்தை சொல்லுகிறாள் பிரம்மனை பார்த்து நான் எத்தனை காலம் இந்த ஊரிலே காவல் காவல் தொழில் செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு பிரம்மன் என்ன சொன்னானா எத்தனை காலம் காப்பெண் யானின் ஊரூர் என்று அப்முத்தனை வினவினேற்கு இதுதான் பதில் முரண் வலி குரங்கு ஒன்று உன்னை கைத்தளம் பதனால் திண்டி காய்ந்தவன்று என்னை கண்டி என்று ஒரு பெரிய குரங்கு வலிமை உடைய குரங்கு உன்னை தொட்டு அடிக்கிறதோ குத்துகிறதோ முரண் வலி குரங்கு ஒன்று உன்னை கைத்தளம் அதனால் தீண்டி காய்ந்தவன்று என்னை காண்டி அன்றுக்கே நீ வந்து விடலாம் ஏன் சித்திர நகரம் பின்னை சிதைவது திண்ணமென்றான் அந்த லங்கையை பிறகு யாராலும் காப்பாற்ற முடியாது அது அழிந்து போகும் என்று சொன்னான் அன்னதே முடிந்ததைய லங்கினி தெய்வம் ஆஞ்சநேய பெருமானுக்கு உறுதி கூறுகிறது ஐயா அவர் சொன்னபடியே நடக்கிறது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அற்புதமான பழமொழி கம்பன் அழகாக அதை கையாள்கிறான் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் எப்பொழுதுமே தர்மம் வெல்லும் சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் யாமையா கண்டவற்றுள் வாய்மையின் நல்ல பிற யாமையா கண்டவற்றுள் இல்லை வாய்மையின் நல்ல பிற எத்தனை காலம் காப்பன் என்று சொன்ன உடனே ஒரு குரங்கு வந்து உன்னை எப்பொழுது அடிக்கிறதோ அப்பொழுது உனக்கு இந்த வேலை முடிந்துவிடும் நீ வந்து விடலாம் அந்த ஊரை யாரும் காப்பாற்ற முடியாது அன்னதே முடிந்ததையா அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்னோ இது இயம்ப வேண்டும் தகையதோ இனி மற்ற கண்ணெதிரே பார்க்கிறேன் அந்த பிரம்மதேவன் சொன்ன வார்த்தை பலிக்கிறது உன்னிய எல்லாம் முற்றும் உனக்கு முற்றாதது உண்டோ உன்னிய எல்லாம் முற்றும் உனக்கும் முற்றாதது உண்டோ
பொன்னகர் புகுதி என்ன புகழ்ந்து அவள் இறங்கி போனாள். அந்த கங்கா தெய்வமானது அனுமனை வாழ்த்துவிட்டு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கவகம் வத ராமதூத்தனாகினாலே இந்த ஆஞ்சநேயனுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்றதுனாலே அந்த இந்திய தெய்வம் ஆஞ்சநேயை வாழ்த்தி சென்று விட்டது. இப்படியாக நகப்பிரவேசமாகிய நகர்ப்பிரவேசம் பட்டண பிரவேசம் ஆஞ்சநேயன் அற்புதமாக செய்திருக்கலாம். தொடர்ந்து அந்த கங்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சல் காமமழிந்து எழுந்திடுமே புமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வனவர்கை தொழ வண்டி நமாத்தழ வைத்தோலி சூழ்வகுளாரண்யமே மங்களாதாசனவரே மதாச்சாரிய புரோமீஸ்வர் வைஷபோ வீராச்சாரி கத்திருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.